அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு மை மாமிஸ் கிச்சன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா மறுபடியும் கொஞ்சம் பெரிய வீடியோவை போடுறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மீன் வாங்கியிருக்கிறேன். கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா மீன் எதுவுமே வரல, பாம்பே மீன் அந்த மாதிரி தான் வந்துச்சு. டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு வாங்காமே இருந்துட்டேன். இந்த தடவை வந்து நெத்திலி மீனும் இறாலும் வந்துருந்துச்சு. சரி, இன்றைக்கி நெத்திலி மீன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நல்ல உப்பு மஞ்சள் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுக்கிறதுக்கே 1 hour கிட்ட ஆயிடுச்சு. இப்போ வந்து மீன் ராலும் பார்த்திங்கன்னா ரெண்டையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன். ராலை வந்து இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு அதை வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு மீனை வந்து குழம்பு வைக்கிறதுக்கும் பொறிக்கிறதுக்கும் தனித்தனியாக எடுத்துட்டேன். இப்போ வந்து பொறிக்கிறதுக்கு வந்து மசாலா வந்து ரெடி பண்ண போகிறேன். மீன் குழம்புலேயே பார்த்திங்கன்னா பொடி மீன் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சுன்னு தான் நெத்திலி மீன் வாங்கிட்டேன். நெத்திலி மீனுக்கு என்ன மசாலா போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துட்டு சீரகத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஃபிஷ் பொடி வந்து கடையில் வாங்கியிருந்தேன், அதையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நெத்திலி மீனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கணும், அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த மசாலா வந்து தனித்தனியாக பிரியாமல் நல்லா கெட்டியாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஊற வச்சுட்டேன். மீன் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டேன். நெத்திலி மீன் குழம்புக்கு வந்து இன்றைக்கி கடலெண்ணெய் ஊற்றி தாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் தான் இன்றைக்கி வந்து எடுத்துருக்கிறேன். நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றுவேன். இன்றைக்கி வந்து கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெய் சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசமாக இருக்கும் தாளிக்கும் போதே. அதனால் கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம் இது எல்லாம் போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறமா 2 கைப்பிடி அளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ணி வெங்காயம் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கணும். கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதிலே வந்து காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். எண்ணெயோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது மீன் குழம்பு வந்து கொஞ்சம் நல்ல கலராக வரும். அதனால் மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் ரெண்டையும் சேர்த்து ஆயிலோடு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து கத்திரிக்காய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி கத்திரிக்காய் போட்டு தான் நெத்திலி மீன் குழம்பு வைக்க போகிறேன். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா அப்படி தான் பண்ணும். நெத்திலி மீன் வாங்கிட்டால் கத்திரிக்காய் போட்டு வைக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் ஒரே ஒரு கத்திரிக்காய் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுட்டு எண்ணெயோடு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி பழம் வந்து அரைச்சி இது கூடவே சேர்த்துக்கிறேன். தக்காளி பழம் முழுசாக சேர்த்துட்டோம் அப்படின்னா சாப்பிடும்போது எடுத்து போட்டுகிட்டே இருக்கணும். அதனால் அரைச்சி ஊற்றிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கத்திரிக்காய் வந்து ஆயிலோடு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு மசாலா தூள் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக அரைச்சிருந்தேன் இல்லையா, அந்த மிளகாத்தூள் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் இது. இது கொஞ்சமாக சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கத்திரிக்காயோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான தண்ணி ஊற்றி கத்திரிக்காய் வந்து நல்லா வேக விடணும். இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து புளி சேர்த்துக்குவேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைனா ஃபஸ்ட்டே புளி சேர்த்துட்டோம் அப்படின்னா கத்திரிக்காய் வந்து வேகாது. அதனால் தேவையான தண்ணி ஊற்றிட்டு கத்திரிக்காய் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து புளி கரைச்சி ஊற்றிக்கிறேன். புளி வந்து ரொம்ப கம்மியாக ஊற்றக்கூடாது, கரெக்டான அளவில் இருக்கணும். அப்போ தான் நெத்திலி மீன் குழம்பு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். புளி ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு திரும்ப நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா மீன் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து குழம்பு வந்து நல்லாவே கொதிச்சுட்டு புளி ஊற்றியாச்சு, கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. குழம்புக்கு வந்து இப்போ வந்து காரம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மிளகாய் தூள் இல்லைனா உப்பு எதுவும் சேர்த்துக்கலாம். நான் வந்து உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன், ஏன்னா காரம் வந்து கரெக்டாக இருந்துச்சு. அதனால் உப்பு சேர்த்துட்டு கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு கடைசியாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்து நெத்திலி மீனை சேர்த்துக்கிறேன். எந்த மீன் சேர்த்தாலும் சரி போட்டுட்டு உடனே வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது, மீன் வந்து உடஞ்சிரும். அதுலேயும் நெத்திலி மீனை வந்து கரண்டியே போடக்கூடாது. போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துட்டேன். இப்போ வந்து மீன் நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பெரிய கரண்டி போடாமல் இந்த மாதிரி சின்ன ஸ்பூன் போட்டு லைட்டாக கலந்து விடணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா மீன் உடையாமல் வரும். ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் வந்து ரொம்பவே சின்ன சைஸ் அப்படிங்கிறதுனால சீக்கிரம் உடஞ்சிடும். அதனால் இந்த மாதிரி சின்ன ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா நெத்திலி மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். குழம்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேறு ஒரு அடுப்பில் மாற்றினதுக்கப்புறமா இந்த சைடு வந்து நெத்திலி மீன் வந்து ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சின்ன கடாயில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். அடுப்பு வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன், ஏன்னா பொடி மீன் அப்படிங்கிறதுனால உடஞ்சிடக்கூடாது. அதனால் லைட்டாக எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மசாலா தடவுன மீன் எல்லாத்தையும் ஒன்று போட்டு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நான் போட்ட மீன் எல்லாம் பார்த்திங்கன்னா 1-2 வந்து கொஞ்சம் உடஞ்சிருச்சு. ஆனால் மீனோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நல்லா கிறிஸ்பியாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இது நெத்திலி மீனோட டேஸ்ட்டு.
அடுத்தது நான் வந்து ஃப்ரை பண்ண மீன் எல்லாமே பார்த்திங்கன்னா உடையில் ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த நெத்திலி மீனில் பார்த்திங்கன்னா முள் வந்து நம்ம தனியாக எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிடும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நெத்திலி மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு, மீன் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இந்த நெத்திலி மீன் குழம்பு வந்து எல்லாருமே வைக்கிறது தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் வைக்கும்போதும் அதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வச்சுருந்த நெத்திலி மீனும் அந்த மாதிரி தான், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இந்த கத்திரிக்காயெலாம் போட்டு பண்ணதுனால ரொம்ப நல்லா இருந்துச்சு அல்ஹம்துலில்லா. அதுவும் புதுசாக அரைச்ச மசாலாவில் ட்ரை பண்ணதுனால ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த குழம்போட டேஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி நான் திரித்த மசாலாவோட இந்த தடவை நான் திரித்த மசாலாவில் பண்ண இந்த மீன் குழம்பு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த குழம்புக்கு நான் என்ன மசாலா போட்டிருந்தேன் அப்படிங்கிற வீடியோவும் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ புதுசாக நீங்கள் யாரும் மசாலா திரிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக இந்த மாதிரி நீங்கள் வந்து மசாலா வந்து வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் வந்து உங்களுக்கு குழம்புக்கு தகுந்த மாதிரி அந்த டேஸ்ட்டு கொடுக்குதா அப்படின்னு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதே மசாலாவை நீங்கள் வந்து கண்டினியூவாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மைமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.